அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது 8/11/2022 அன்று வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி அன்று நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன, ஏன் வந்து அந்த ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து நம்ம சொல்ல வர கருத்துக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா விளக்கமாக புரியும். இப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஃபர்ஸ்ட் வர்றது சிவன் ஆலயங்களில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம். ஏன் வந்து மற்ற மாத பௌர்ணமிகளில் இந்த அன்னாபிஷேகம் நடக்காமல் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் மட்டும் இந்த அன்னாபிஷேகம் நடக்குது, அதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாத பௌர்ணமியில் தான் சந்திரன் தன்னோட 16 கலைகளுடன் தன்னுடைய தோஷம் எல்லாம் நீங்கி பூரண பொலிவுடன் ஒளியுடன் வந்து காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வந்து மற்ற பௌர்ணமியெல்லாம் கூட தான் முழு சந்திரன் இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து ஒரு சாபம் பெற்றுட்டாரு. என்னன்னு பார்த்தா, அவர் வந்து மனைவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவருக்கு, அஸ்வினி ரேவதி அப்படின்னு அந்த நட்சத்திர கூட்டம் எல்லாம் மனைவி. ஆனால் அவங்க மற்றவரெல்லாம் விட்டுட்டு ரோகிணி கிட்ட மட்டும் ரொம்ப அன்பா அன்னோன்யமா நடந்துக்கிட்டாங்க. மற்ற மனைவிகள்லாம் பார்த்தாங்க, தன்னுடைய தந்தை தட்சனிடம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு தட்சன் யோசிச்சு பார்த்துட்டு, நீ வந்து மறைந்து தான் வந்து வளரணும், மறைந்து போவாய் அப்படிங்கிற ஒரு வர சாபத்தை கொடுத்துட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, அவர் ஒவ்வொரு கலையும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. 16 கலைகள் இருக்கு சந்திரனுக்கு, அந்த 16 சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கு, சூரியனுக்கு 12 கலைகள் இருக்கு. அந்த கலைகளை பத்தி பேசணும்னா அது ஒரு தனிப்பதிவா தான் போடணும், ஏன்னா அதுல நிறைய இருக்குது. விட்டம், விந்து, அதுக்கப்புறம் அர்த்த சந்திரன் அப்படின்ட்டு நிறைய 16 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஒரு கலையா வந்து மறைய தொடங்குச்சு. கடைசியில 3 கலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப வருத்தம் அடைந்த சந்திரன் தன்னுடைய மாமனார் தட்சன் கிட்ட போய், இதுக்கு வந்து வெறும் பாப விமோச்சனம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நீ திங்களூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைச்சு நீ தவம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நீ திங்களூர் சென்று அங்க இருக்க வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்ய அப்படின்னு சொல்றாரு. ஸோ சந்திரனும் அங்க போயிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் புரியறாரு. அவருடைய தவத்தை பார்த்து இரக்கம் அடைந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, கடைசி 3 கலைகள் இருக்கும்போது அவரை எடுத்து தன்னுடைய திருமுடியில சூடிக்கிறாரு. அதனாலதான் திங்கள் சூடிய பெருமான் அப்படின்னு நம்ம சிவபெருமான குறிப்பிடுறோம். சோ அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, நீ வருஷத்துல ஒரு நாள் மட்டும் உன்னோட பூரண பொலிவுடன் எந்த தோஷமும் இல்லாத எல்லா கலைகளோடனையும் நீ காட்சி தருவாய் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த நாள் தான் எந்த நாள்னு பார்த்தா ஐப்பசி பௌர்ணமி. அந்த ஐப்பசி பௌர்ணமியில அவரு அப்படி இருக்கிறதால அவரை எடுத்து தலையில சூடிக்கிட்டாரு சிவபெருமான். அதனாலதான் வந்து சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்ம இந்த அன்னாபிஷேகம் வந்து அனைத்து சிவாலயங்களையும் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும், ஒரு கல்லுக்குள்ளற ஒரு உயிரினம் இருந்தாலும், கருப்பைக்குள்ளற ஒரு உயிரினம் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னாலும், கோடான கோடி உயிரினங்களுக்கு படி அளப்பவர் யாரு அப்படின்னு பார்த்தா ஈசன். அந்த ஈசனுக்கு நன்றி கூறும் விதமாக தான் நம்ம வருஷத்துல ஒரு நாள் ஐப்பசி பௌர்ணமி அன்று அவருக்கு அன்னத்தாலே அலங்காரம் பண்ணி அன்ன பாவாடையெல்லாம் நம்ம சாத்தி அவரை வந்து நம்ம வழிபடுறோம். ஸோ இதை வந்து யார் போய் தங்களோட கண்ணால் பார்க்குறாங்களோ அவங்களுக்கே அவ்வளோ புண்ணியமா, எந்தவித தோஷம் அந்த அன்ன தோஷம் அன்னத்துக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி தினத்துல நீங்க மத்த வழிபாடெல்லாம் செய்வீங்க இல்லையா, கிரிவலம் போறது, குலதெய்வ வழிபாடு பண்றது, சக்தி வழிபாடு அதாவது அம்பிகை வழிபாடு பண்றது, அதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவீங்களோ அதையும் நீங்க செய்யலாம். ஆனா கூடவே அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பது, அபிஷேகத்திற்கான பொருளை கொடுப்பது, அதெல்லாம் நீங்க செய்யலாம். நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பச்சரிசியை நீங்க அரிசியா வாங்கிட்டு போய் முதல் நாளே கோவிலுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் வந்து நம்ம அன்னத்தை செலக்ட் பண்றோம், தோரம்பருப்பு இருக்கு, பாசிப்பருப்பு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம அன்னத்தை செலக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, அன்னம் அந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய ஒரு தானியம். சோ அதாலே நம்ம சிவபெருமானம் முழுவதும் அலங்காரம் செய்து அந்த பிரசாதத்தை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். லாபத்துல ரொம்ப நஷ்டம், வியாபாரத்துல ரொம்ப லாபமே இல்லாம நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்களா, அந்த வியாபாரிகளுக்கு தொழில் நன்றாக நடக்கும்.
குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா, அந்த அன்னத்தை சாப்பிடும்போது நல்லா குடும்பம் வந்து தழைத்தோங்கும், அது மாதிரி சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்க அன்னத்திற்கான அரிசியை கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு இப்பெல்லாம் வந்து அன்னத்து கூட நிறைய காய்கறிகளும் சேர்த்து வந்து அலங்காரம் பண்றாங்க. ஸோ உங்களால முடிஞ்ச காய்கறிகள், பழங்கள் எது வேணாலும் நீங்க தரலாம். ஏன்னா பஞ்சாமிர்த அபிஷேகம்லாம் அன்னைக்கு நடக்கும். ஸோ அதற்கு தேவையான பழங்களையும் நீங்க தரலாம். உங்களால எது முடியுதோ அதை வந்து நீங்க செய்யுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் சிவலிங்கம் வச்சிருப்பாங்க, அதை வந்து பூஜையே பண்ணாம வச்சிருப்பாங்க, அதனால சில தோஷங்கள் இருக்கும். அதே மாதிரி இருந்தீங்க இருக்கிறவங்க அன்றைய தினம் தவறாம கோவிலுக்கு போயிட்டு அந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பதன் மூலம் எந்தவித அந்த சிவன் சம்பந்தமான தோஷங்கள் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்க அன்னைய தினம் கோவிலுக்கு தர வேண்டியது. அரிசி தரலாம், காய்கறிகள், பழங்கள், இந்த மூன்று விஷயங்களை நீங்க கோவிலுக்கு தானமாக கொடுத்தாலே போதும், உங்களுக்கு பெரும் புண்ணியம் வந்து சேரும். இன்னும் கூட ஒன்று சொல்லுவாங்கங்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, வேலையே செய்யாம எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க வந்து சில பேர் போயிட்டு அழகா செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அதற்கு உண்மையான அர்த்தம் வந்து அது கிடையாது. அந்த சாதத்தாலே ஆனா அபிஷேகத்தை யாரு பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் இருக்கு அப்படின்னு இந்த ஐப்பசி மாதத்தோட அன்னாபிஷேகத்தோட சிறப்பை தான் அந்த பழமொழி வாயிலாக சொல்றாங்க. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல இந்த அன்னாபிஷேகத்தை பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இல்லாம அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டம் அப்படிங்கிறது என்ன, இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிறது. ஸோ அதுவே தான் நம்ம உண்ணக்கூடிய பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதை நம்ம போடுறோம்னா அது மண்ணில் போய் விழுது, அதுக்கப்புறம் அதுக்கு மழை நீர் வேணும், காற்று வேணும், அதுக்கப்புறம் அதுக்கு அந்த சூடு வேணும், சூரியனோட வெப்பம் வேணும், இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் அதுலேருந்து நம்ம அரிசியோ எந்த பயிரையோ நம்ம வந்து அறுவடை செய்து நம்ம சாப்பிட முடியும். அதுவும் சாப்பிட்றதுக்கு அந்த அரிசியை வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மண் பானை, மண்ணால் செய்யப்பட்ட பானை வேணும், நெருப்பு வேணும். அதனால் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சிவபெருமானுக்கு அந்த அன்னங்களாலேயே அவருக்கு அன்றைய ஒரு தினம் அபிஷேகம் செய்து அதை வந்து உங்களுக்கு பிரசாதமாக கிடைச்சிச்சுன்னா அதை விட வந்து ஒரு பெரிய கொடுப்பினை உங்களுக்கு வேற எதுவுமே இல்லைங்க. அதை வந்து நம்ம என்றைக்குமே வீணாக்கக்கூடாது. அதனால தான் சாப்பாடை என்றைக்குமே வீணாக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கல்யாண மண்டபத்திலாம் எவ்வளோ சாப்பாடுகள் வீணாவுது, வேணுங்கிற அளவு வச்சுக்கோங்க. வேண்டாத சாப்பாடை இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். வீட்லேயும் நம்ம ஒரு அன்னத்தை கூட வீணாக்கக்கூடாது, ஏன்னா அதற்கு பின்னால் பல பேரோட உழைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் உங்ககிட்ட. சாப்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம வீணாக்காமல் நம்மளும் சாப்பிடணும், நம்ம பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இந்த சிறப்பான நாளில் நீங்கள் வந்து தவறவே விடாதீங்க. உங்களால் முடிந்த தானங்களை அன்றைய தினம் நிச்சயமாக செய்யுங்க. அந்த பிரசாதத்தை தவறவே விட்டுறாதீங்க. அதை வந்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கி சாப்பிடணும். ஏன்னா அந்த பிரசாதம் வந்து சிவபெருமானோட மேனியில் 1.5 மணி நேரம் இருக்கும். அபிஷேகம், பாதி அபிஷேகம் முன்னாடி செய்வாங்க, அலங்காரம் அண்ணா அலங்காரம் செய்வாங்க, 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து கலைப்பாங்க, அந்த அலங்காரத்தை வந்து கலைப்பாங்க, அதை வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். எனவே அதையும் நீங்கள் தவற விடாதீங்க. குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து அவர்களுக்கு குழந்தை தங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.